वेलकम टू दैट நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாச்சு. அன்எக்ஸ்பெக்டடா அந்த காம்போ இருந்துச்சு. ஒரு ஃபேன்பாயோட ஃபிலிம் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு கேக்குறப்ப. அது ஏன்னா நம்மவர் மாஸ்டர் விருமாண்டி கைதி இப்போ இவருக்கு லோகேஷ்க்கு எங்கேயோ மச்ச இருக்கும்னு நினைக்கிறேன். அச்சம்லாம் எதுவும் கிடையாது, அவரோட உழைப்பு தான் மெயின் விஷயமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இது மாநகரம், அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கதையான படம். லைக் எல்லா அவரோட எண்டிங் எப்பயுமே ஒரு இங்கிலீஷ் படத்தோட எண்டிங் மாதிரி இருக்கு. எனக்கு கைதியும் சரி மாநகரமும் சரி அந்த இங்கிலீஷ் படத்தோட எண்டிங் அன்பினிஷ்டாவே இருக்கும் பாத்தியா. இதோட மக்கள்கிட்ட விட்டுற மாதிரி உங்களுடைய இது என்னவா இருக்கும்ங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே இருக்கும். சம்மர் 2021 தான் ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தி மாஸ்டர் பைசலுக்கு வரட்டுங்க நீங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி முடிவு பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு போஸ்டர், படம் ரிலீஸ் ஆகி என்ன எப்படி இதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டா தான் இருக்கும். ஏன்னா லைக் ஃபேன் பாய் எடுத்த டேரக்டர்ஸ், இதுக்கு முன்னாடி ஃபேன் பாய் எடுத்த படம் ஒரு மாஸ் ஹீரோக்கு லைக் பேட்ட படம் இல்ல தெரி அட்லி அந்த மாதிரி படம் எல்லாமே ஹிட் ஆனிச்சுல, அந்த மாதிரி இதுவும் ஹிட் ஆகுங்கிற மாதிரி நம்புறோம். லாஸ்ட் படம் சொன்னாரு, என்னாலும் படம் பண்ணா நல்லதுதான் கண்டிப்பா. என்னது லைக் என்ன ஒரு ஹீரோயிசமா இல்லாம ஒரு வில்லன் ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஆங்கிள் பண்ணானே என்ன சமயம், லைக் ஒரு நாயகன் மாதிரி ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாப்போம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம சி யூ சூன் ரிவ்யூ போயிடலாம். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன். ஏன்னா விர்ச்சுவலா ஒரு படம் ஃபுல்லாவே ஒரு தங்கச்சி விஷால் தங்கச்சியா சியூசனை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து மகேஷ் நாராயணன், ப்ரொடியூசர் வந்து ஃபகத் ஃபாசில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓடிடிக்கு படம் பண்ணி கொடுக்குறோமா, நான் ஓடிடிக்கு பண்ற மாதிரிதான் இந்த படம் பண்ணுவேன். ஏ ஐபோன் இடறா இதுல படம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி அனுப்பிச்சுட்டுறோம், எடிட் பண்ணி போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதோட பேஸ் மெசேஜ் நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி. எனக்கு உங்களோட லவ்வர் வந்து ஒரு கால்கலா இருந்தா எப்படி இருக்கும் நடுவுல போறப்போ எனக்கே அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து 10 seconds பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நான் இன்வால்மெண்ட் ஆயிட்டேன் அந்த படத்துக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. லாக்டவுன்ல இந்த படம் பார்த்தது ஒரு ரிலேட்டபுளா இருந்துச்சு. போன்லயே இப்ப நம்ம யாரும் பேசினாலும் போன் பண்ணி பேசுறோம் இல்ல வீடியோ கால் பண்ணி பேசுறோம் அப்படின்றத
டீசெண்டாக எல்லாருமே ஒரு அந்த வீடியோ கால் பண்ணுறவங்கள அந்த கேமரா மானிட்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம் ஃபுல்லாகவே. அதாவது வீடியோ கால் கட் ஆகிட்டாலுமே வந்து இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மானிட்டர் பண்ணுறாங்க. வீடியோ கால் போயிட்டு இருந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது ஃபுல்லாக படமே. வழக்கம் போல் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறது. ஐயோ எனக்கு என்ன ஃபகத் ஃபாசிலோட கேரக்டரை பார்த்தாலே இல்லை, அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சைக்கோயிட் சீட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அவரோட கேரக்டர் பார்க்கவே. அவர் என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுலேயே ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆகி அவருக்கு அந்த ஒரு வில்லன் செட்டப் மாதிரியே வச்சிடறாங்க. அந்த ஹேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ளிகேஷன்லாம் வச்சு பண்ணும், அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அப்படியே ஒரு ஃபேஸ்புக்கா, ஃபேஸ்புக்கில் எங்கே இருக்கா, அது ஒரு கூகுளை வச்சு டெப்த்தாக போய் ஹேக் பண்ணலாம். இன்னொரு மெசேஜ் வந்து ஃபகத் ஃபாசில் சொல்லியிருப்பாரு, லைக் இது நோட் பண்ண இது அதுதான் மீன் பண்ணுறேன்னு தெரில, யாரை பற்றியுமே வந்து ஒரு விஷயம் சுற்றி நடந்தது வச்சுக்கிட்டு தப்பா யார்த்தையும் போர்ட்ரேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதை சொல்லியிருப்பாங்க. அது போர்ட்ரேட் பண்ணிட்டா பின்னாடி அதை பத்தி உண்மை தெரியறப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்கும், ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்கும், பிளஸ் ஒரு டெக்னாலஜிக்கல் டிபெண்ட் பண்ண ஒரு படமாகவும் இருக்கும். நீங்க இந்த படத்தோட கதையை கொஞ்சம் அப்படியே எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எக்ஸ்பெக்ஷன் வச்சு அவங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒரு செகண்ட்ல அவங்க வேற கேரக்டரா நம்ம யோசிச்சிட்டோம்னா பழைய கேரக்டர் மறந்துடுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஃபாரின்ல போய் வேலை செய்யறதுக்கு இங்கிருந்து பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ஏமாத்துறாங்க, தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ். இன்னொன்று இந்த படத்துல எப்படின்னா நீங்க கிளைமேக்ஸ் வரைக்குமே இல்லை, அந்த படம் வந்து எதை சொல்ல வராங்க அப்படிங்கறது வந்து தெரியாது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயமே. கடைசி எண்டு வரைக்குமே இல்லை, நான் ஒரு கன்க்ளூஷன் வச்சிருந்தேன், ஒரு ஒரு பாதி படம் முடிஞ்ச வாட்டி ஓ இதுதான் போல ஒரு பொண்ணு ஒரு ஏமாத்துறா அந்த மாதிரி ஒரு படம் மட்டிருக்கும்னு நினைச்சேன். திடீர்னு அந்த பொண்ணு மேல நம்ம கோபம் ஏமாத்த போயிட்டாலோ இப்படி இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஜோனல் போனது கடைசி தான் வந்து இந்த மாதிரி தப்பா இந்த மாதிரி அவங்கள வச்சு இது பண்றாங்க தப்பிக்கிறதுக்காக இந்த பொண்ணு வந்து இவ்வளவு இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த லாக்டவுன்ல பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா பழைய படத்தை பார்த்து பார்த்து இருக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா. அதுவும் நீங்க போன்ல அமேசான் பிரைம்ல தான் இந்த படம், அதை முதல்ல சொல்லிருக்கணும், அந்த படம் அமேசான் பிரைம்ல தான் இருக்கு. இந்த படத்தை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் அமேசான் பிரைம்ல பாருங்க. இந்த படம் வந்து மலையாள படம். மலையாள படம் அப்படிங்கறதே வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் நான் உணர்ந்தேன். ஏன்னா அந்த ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி கிரிப்பியா இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே. என்னதான் விர்ச்சுவல் மீடியத்தை வச்சு பிளே பண்ணியிருந்தாலுமே ஒரு ஃபுல் ஃப்ரேமே கிடையாது படத்துல, அங்கங்க ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ற மாதிரி, ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல பேசுற மாதிரி, ஒரு நாலஞ்சு ஆப்புக்கு நடுவில் பேசிட்டு இருக்க மாதிரி தான் படம். ஃபுல் ஸ்க்ரீனே எதுவுமே இல்லை. ஐ திங்க் ரெண்டு மூணு சீன்ஸ் இது வாங்கிக்கலாம் ஃபுல் ஃப்ரேம்ல எமோஷனை கன்வே பண்றது, கன்வே பண்றது அவருடைய மொமெண்ட் வரப்போ பிளஸ் அந்த பொண்ணோட அந்த அழுகுற சீன்லாம் வரப்போ ஃபுல் ஃப்ரேம்ல வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, நீங்களும் போய் பாக்குறதுனா பாருங்க. போய் பார்க்க போறாங்க அவங்க. அந்த படம் 1.5 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான் எடுத்து வச்சு பார்த்தோம்னா டைம் போதே தெரியாது சீரியஸா. அந்த கடைசி வரைக்கும் இல்ல உள்ளே நம்ம ஃபுல்லா இன்வால்மெண்ட் ஆயிரும் அந்த படத்துக்குள்ளே. பாட்டே கிடையாது படத்துல, பாட்டே இல்ல பிஜிஎம் ஸ்கோர் மட்டும் தான் இந்த படத்துல. படமே கிடையாது, இது படமே கிடையாதுங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வீடியோ கால்ல ஒரு படத்தை கதைய சொல்லணும், கேரக்டர்ஸ் ஸ்கிரீன் பிளே மூவ்மெண்ட் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க, நல்லா வர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு காமெடி விஷயம் தோணுச்சுன்னா எங்க கிளாஸ் வைக்கிறப்பெல்லாம் இவ்வளவு குவாலிட்டி எந்த இதுவும் வர மாட்டேது அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. எடிட்டிங் ரோல்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கம்மி பட்ஜெட்ல நல்ல படம் கொடுக்கறதுல மலையாளம் இண்டஸ்ட்ரி பயங்கரமா கொடுப்பாங்க. வாட்ஸ்அப்ல வீடியோ பண்றதுக்கப்போ சொல்லியிருக்கேன், இப்போ யூடியூப்ல சொல்ல. உங்க குவாலிட்டியான டைம் எதுக்கோ ஒரு மொக்க படம் பார்த்து வேஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நல்ல படத்தை பார்க்கலாம். ஒரு ஃபைனலா ஒரு வேர்ட்ஸ் ஃப்ரேம் போடுவாங்க, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் யூ விட்னஸ்ட் சோ ஃபார் இஸ் த விர்ச்சுவல் லைஃப் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த ஃபிலிம், சீ யூ சூன் இன் தியேட்டர்ஸ் வித் தேர் ரியல் லைஃப். இது நல்லா இருந்துச்சு இந்த கோட்டை கடைசியாக வந்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் பண்றத வேதனைய புரிஞ்சுக்கிறது. இதுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். இந்த டைம்ல சும்மா உட்காருக்காம இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவலா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதுக்கே அவங்களுக்கு பாராட்டணும். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ணா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். டைம் இருந்தா அப்புறம் மறக்காம போய் சி யூ சூன் படம் பாருங்க. சி யூ சூன் படம் பார்த்துட்டு அந்த உங்களோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். See you soon in next video. Bye. அக்டோபர்ல தியேட்டர் ஓபன் ஆகும்னு சொன்னா